ஹலோ விவோஸ் இன்னைக்கு என்ன நியூஸ் பார்க்க போறோம்னா பாலியல் வழக்கில் கைது செய்யப்பட்ட சாஸ்திரி பள்ளிக்கூட ஆசிரியரான ராஜகோபால் அவர்கள் மேலே மேலும் இரண்டு மாணவிகள் பாலியல் புகார் கொடுத்திருக்கிறது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் டி நகரில் இயங்கிட்டு வர பிரபலமான பள்ளிக்கூடமான பத்ம சேஷாத்திரி பள்ளிக்கூடத்தில் பன்னிரெண்டாம் வகுப்பு வணிகவியல் ஆசிரியராக இருக்கக்கூடியவர் தான் ராஜகோபால் இவர் மாணவிகளுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்ததா சமீபத்தில் கைது செய்யப்பட்டார் அதுக்கப்புறமா புகார் கொடுத்த மாணவிகள் மற்றும் ராஜகோபாலை விசாரிக்கும் போது நிறைய திருக்கிடும் தகவல்கள் வெளியானது அதில் மாணவிகள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ராஜகோபால் அரை நிர்வாணமாக வந்து வீடியோ காலில் கிளாஸ் எடுக்கிறதாகவும் வாட்ஸ்அப்பில் ஆபாசமான மெசேஜ்கள் அனுப்புறதாகவும் தங்களோட புகைப்படங்களை பார்த்து வர்ணிக்கிறதாகவும் சொல்லியிருந்தாங்க அதாவது ராஜகோபால் அவர்கள் ஃபோட்டோ அனுப்ப சொல்லி மாணவிகளை வற்புறுத்தியிருக்காரு சேலை கட்டின ஃபோட்டோ அனுப்புனா சேலையில் நீ ரொம்ப அழகாக இருக்க சேலை இல்லாம அதை விட அழகா இருப்ப அப்படின்ற மாதிரி வர்ணிச்சிருக்காராம் இந்த மாதிரியெல்லாம் மாணவிகள் பாலியல் சில்மிஷத்துக்கு ஆளாகியிருக்காங்க மேலும் கிளாஸ் ரூம்ல எல்லாம் மாணவிகளை தொட்டு பேசுறது இரட்டை அர்த்தத்தில் பேசுறது இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணுறதுனால ஏற்கனவே பள்ளி மேனேஜ்மெண்ட்டை புகார் கொடுத்துருக்காங்க ஆனால் மாணவிகள் கொடுத்த புகாரின் பேரில் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படாததுனால ராஜகோபால் தொடர்ந்து இந்த சில்மிஷ வேலைகளை செஞ்சிட்டு வந்திருக்காரு இப்போ மாணவிகள் இவர் மேலே புகார் கொடுத்ததுனால காவலர்கள் இவரை கைது பண்ணியிருக்காங்க போக்சோ சட்டம் உள்ளிட்ட ஐந்து பிரிவுகளின் கீழே இவர் மேல வழக்கு பதிவு செஞ்சு சிறையிலையும் அடைச்சிருக்காங்க மேலும் அவரோட செல்போன் லேப்டாப் கைப்பற்றப்பட்டதுக்கு அப்புறமா அந்த லேப்டாப் செல்போன்ல இருந்த மெசேஜ்களை பார்க்கும்போது மாணவிகளுக்கு ஆபாசமா மெசேஜ் அனுப்பின விஷயம் எல்லாம் உறுதியாயிருக்கு அதனால அவரை சிறையிலையும் அடைச்சிருக்காங்க இந்த நிலைமையில கைது செய்யப்பட்ட ஆசிரியர் ராஜகோபால் அவர்கள் மேல மேலும் இரண்டு பாலியல் புகார்கள் கொடுக்கப்பட்டிருக்கதா தெரிய தெரியவந்திருக்கு நீந்த விஷயமானது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு மீண்டும் மகளிர் காவல் நிலையத்துல அவரை கஸ்டடியில எடுத்து விசாரிக்க நீதிமன்றத்தில் மனு பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மேலும் கொடுக்கப்பட்ட பாலியல் புகாரின் பேரில் இப்போ ஆதாரங்களை சேகரிக்கிற வேலையிலையும் ஈடுபட்டிருக்காங்க தொடர்ந்து இப்போ ராஜகோபால் அவர்கள் மேல ஒவ்வொரு முன் வந்து பாலியல் புகார் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க போலீசார்களும் இன்னும் எந்தெந்த மாணவிகள் இவரால் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்க தைரியமாக வந்து புகார் கொடுக்கும்படி தெரிவிச்சிருக்காங்க இதை பத்தின உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்